திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஜெகதீஸ்வரர் திருக்கோயில் திருப்பேரெயில். காவேரி தென்கரை பாடல் பெற்ற ஸ்தலங்கள் வரிசையில் 114வதாக விளங்குற இந்த ஸ்தலத்தை இந்த காலத்துல ஓகை பெரியூர் அப்படின்னும் வங்கார பேரையூர் அப்படின்னும் கூப்பிடுறாங்க. இந்த ஸ்தலத்துல இருக்கிற இறைவருடைய பேர் வந்து ஜெகதீஸ்வரர், அம்மனுடைய பேர் வந்து பெண்ணமீர்த்த நாயகி. இந்த ஸ்தலத்துக்கு திருநாவுக்கரசர் அருளி இருக்கிற ஒரு பதிகம் இருக்கு. இந்த கோயிலுக்கு எப்படி போறது? திருவாரூர்ல இருந்து மன்னார்குடி போற சாலையில கமலாபுரத்துக்கு அடுத்தாப்புல இருக்கிற மூலங்குடி அப்படிங்கிற இடத்துக்கு போய் இந்த தலத்தை வந்து நம்ம அடையலாம். திருவாரூர்ல இருந்து மாவூர் கூட்டு ரோடு வடபாதி மங்கலம் சாலை வழியாக போனோம்னாலும் இந்த தலத்தை அடையலாம். ஆலயத்துடைய அர்ச்சகர் பாஸ்கர சிவாச்சாரியார் சற்று தொலைவில் இருந்து வர்றதுனால முன்கூட்டியே அவரை தொடர்பு கொண்டு ஆலயத்துக்கு செல்றது நல்லது. அவருடைய கைபேசிய சப்டைட்டில்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம். கோயில் அமைப்பு பார்த்தோம்னா இந்த கோயில் கிழக்கு நோக்கிய மூன்று நிலை ராஜகோபுரத்தோடு ஒரு பிரகாரத்தோடும் அமைஞ்சிருக்கு. மூலவர் ஜெகதீஸ்வரர் சுயம்பு லிங்கமாக அருள் பாலிக்கிறார். அம்பாள் சன்னதி தெற்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. மூலவர் கருவறை கோஷ்டத்துல எல்லா சிவாலயங்கள் இருக்கிறது மாதிரி தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை இவங்களோட சன்னதிகள்லாம் இருக்கு. உள்பிரகாரத்துல கற்பக விநாயகர், முருகன், மகாலட்சுமி, பைரவர், ஐயனார், சூரியன், சந்திரன் இவங்களுடைய சன்னதிகள்லாம் இருக்கு. இந்த தலத்துல இருக்கிற நடராஜர் ரொம்பவும் அழகானது ஒரு உருவத்தோட காட்சி தர்றாரு. ஆலயத்துக்கு தலமரமா இருக்கிறது நார்த்தை மரம். தீர்த்தமாக அக்னி தீர்த்தமும் இருக்கு. வெண்குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் இந்த ஸ்தலத்துக்கு வந்து அக்னி தீர்த்தத்துல நீராடி வழிபட்டோம்னா விரைவில் குணமாகுது அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை. திருப்பேரெயில் அப்படிங்கிற இந்த ஊர் சோழ நாட்டுடைய தலைநகரமாக திருவாரூர் இருந்தப்போ அதை சார்ந்த கோட்டைகள் நிறைய இருந்தது. அப்படின்னும் அந்த கோட்டயத்துக்கு பக்கத்துல இருந்த ஊர் பேரெயிலூர் அப்படின்னு பேர் பெற்றதோடையும் அந்த பேரே மறுவி இப்ப வந்து பேரையூர் அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னு ஆய்வாளர்கள் எல்லாம் கருத்து சொல்றாங்க. இந்த ஊர்ல ஒரு தோன்றிய ஒரு பெண் புலவர் பேரெயில் முருவலார் அப்படிங்கிறவங்க பாடி அருளி இருக்கிற பாடல்கள் எல்லாம் குறுந்தொகையிலையும் புறநானூற்றிலையும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். திருநாவுக்கரசர் இந்த ஸ்தலத்துக்கு மேல அருளி இருக்கிற பதிகம் அஞ்சாம் திருமுறையில அமைஞ்சிருக்கு. மறையுமே துவர் மான்மறி கையினர் கரைக்கோள் கண்டமுடைய கபாலியார் துறையும் போக்குவர் தூய வெண்ணீற்றினர் பிறையும் சுடுவர் பேரெயிலாளரே அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த பதிகத்துல இந்த தலத்து இறைவன் இறைவியை போற்றி அருளி பாடி இருக்கிறார் திருநாவுக்கரசர். நம்மளும் வாழ்க்கையில ஒரு வாட்டி கண்டிப்பாக இந்த திருப்பேரெயில் ஊருக்கு வந்து இங்க இருக்கிற இறைவர் ஜெகதீஸ்வரரையும் அம்மன் பின்னமிருந்த நாயகியையும் வணங்கி இறைவன் இறைவி எல்லாருக்கும் எல்லா அருளும் புரிய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன். நம்ம பார்வதி பரமேஸ்வரர் ஹர ஹர மகாதேவா. தென்ன ஆட்டுடைய சிவனை போற்றி, என்ன ஆட்டோருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.